பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வணக்கம் சார். என்னடா மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? ஆமா சார். என்னடா என்னாச்சு? நைட்டே நம்மள போலீஸ் விசாரிக்கிறாங்கன்னு சொன்னல. ஆமா. இப்ப காலையில நமக்கு சம்பந்தமே இல்லாத மார்க்கெட்ல வேலை பார்க்கிற ஒரு பொண்ணு கிட்ட சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புனேன். அந்த இன்ஸ்பெக்டர் அந்த பொண்ணையும் மடக்கி விசாரிச்சுட்டு இருக்காரு. எங்கடா? அங்க பாருங்க சார். டேய், நான் தான் உங்க சாப்பாட்டுக்கு வேற ஏற்பாடு பண்றேன்னு சொன்னல, அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம்? அது இல்ல சார், பசங்க பசிக்குதுன்னு சொன்னானுங்க, அதனாலதான். இப்ப என்ன பண்றது? இப்போ இன்ஸ்பெக்டர் விசாரிச்சுட்டு நம்ம இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி புல்லட் நம்ம வேற இடத்துக்கு மாத்திடலாமா சார்? நான் தான் ராத்திரியோட ராத்திரி அவனை வேற இடம் கொண்டு போயிடலான்னு சொன்னேன், நீங்க தான் கேட்கல. இப்ப பட்ட பகல் எப்படி கொண்டு போக முடியும்? கொண்டு போக முடியாது சார். நம்ம லேசா கவுந்தா கூட போலீஸ் கிட்ட வசமா மாட்டிப்போம் சார். இப்ப வேற என்னடா பண்றது சார்? நீங்க போய் போலீஸ் கிட்ட பேச்சு கொடுத்து உங்க மேல சந்தேகமே வராத மாதிரி புல்லட் இந்த மார்க்கெட்லயே இல்லன்னு அடிச்சு சொல்லுங்க சார். அவங்கள நம்ப வச்சு இந்த இடத்துல இருந்து காலி பண்ணிடுங்க சார். இதுதான் சார் நமக்கு இருக்க ஒரே வழி. போய் அவங்க கிட்ட பேசி அனுப்பி வைங்க சார். போங்க சார். இப்ப நீ உண்மையை சொல்லிட்டேன்னா உனக்கு நல்லது. நான் உண்மையதான் சார் சொல்றேன். அவர் யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த ஆள் இந்த சாப்பாட்டு பைய என் கிட்ட கொடுத்துட்டு, அதோ அங்க நிக்கிது பாருங்க அந்த வண்டி, அங்க நில்லு, ஒருத்தர் வந்து சாப்பாடு பைய வாங்கிட்டு போவாருன்னு சொல்லி 200 ரூபாய் பணத்தையும் கொடுத்து இந்த சாப்பாட்டு பையும் கொடுத்தாரு. அவர் சொன்னால் வர்றதுக்குள்ள நீங்க என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. பாவம், இந்த சாப்பாடு எதிர்பார்த்து அவங்க எல்லாம் பசியோட இருப்பாங்க சார். அத நினைச்சாதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு சார். பொம்பளை ரொம்ப புத்திசாலியா இருக்காள். இவ வாயில இருந்து உண்மையை யாராலையும் வாங்க முடியாது. இவளே எல்லாத்தையும் சமாளிச்சிருவா. நீ சொன்னதெல்லாம் உண்மைதானே? உண்மைதான் சார், உண்மையதான் சார் சொல்றேன். கான்ஸ்டபிள், இவங்க கிட்ட டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. போங்க கான்ஸ்டபிள் கிட்ட எல்லா டீடைல்ஸ். சரிங்க சார். வாங்கம்மா. வணக்கம் சார். வாங்க வாங்க ஈஸ்வரி. வாங்க தம்பி. என்ன சார், ஏதாவது க்ளூ கிடைச்சதா? ஈஸ்வரி, நைட்ல இருந்து இப்போ வரைக்கும் சந்தேகப்படுற மாதிரி ஆளுங்களை பிடிச்சி விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கும். உருப்படியா ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. சார், அந்த லேடி இவங்க கிட்ட யாரோ சாப்பாடு பார்சல் கொடுத்து அந்த வண்டி கிட்ட நில்லு, ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போவார்னு சொல்லி அதுக்கு 200 ரூபாய் காசு கொடுத்துருக்காங்க. இந்த பொண்ணுக்கு கொடுத்தது யாரு, வாங்கிட்டு போறது யாருன்னு எதுவுமே தெரியலமா. ஆனா இந்த பொண்ணோட ஸ்டேட்மெண்ட் வச்சு பாக்குறப்போ எனக்கு என்னமோ அந்த புல்லட் குமார் இந்த மார்க்கெட்டுக்குள்ளதான் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பான்னு தெரியுது. இல்லனா புல்லட் குமார கடத்தி வச்சிருக்கவனுங்க அவனை இங்கதான் எங்கேயாவது அடைச்சு வச்சிருக்கணும். சார், இது எப்படியோ சார், புல்லட் குமார் கிடைச்சாதான் நமக்கு பல விஷயத்துல உண்மை என்னன்னு தெரிய வரும். நீ கவலைப்படாத மகேஸ்வரி, 2-3 டீம் போட்டு இந்த மார்க்கெட்டை சுத்தியும் தரவா தேட சொல்லியிருக்க. புல்லட் குமாரோ இல்ல அவனை கடத்தி வச்சிருக்கவங்களோ நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நீ ஆபீஸ் போ மகேஸ்வரி, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். சார், என் சைட்ல இருந்து ஏதாவது உதவி தேவைப்பட்டா கூப்பிடுங்க சார். சரிம்மா. வரேன் சார். வாங்க தம்பி. யோ, டீடைல்ஸ் எல்லாம் வாங்கியாச்சா? வாங்கியாச்சு சார், வாங்கியாச்சு சார். சீக்கிரம் வாங்குங்க. சம்பத், சம்பத், என்ன சம்பத், பார்ட்டிகளுக்கு பணம் கொடுக்க போகாம ரொம்ப டென்ஷனா இருக்க, என்ன விஷயம்? ஈஸ்வரி உன்னை எந்த பக்கமும் நகர விடாம செமையா லாக் பண்றாளா? மேடம் மச்சான்,
இந்த கிண்டல் பேச்சுல ஏண்ட வச்சுக்காதீங்க. இப்போ எதுக்கு கோவப்படுற சம்பத்? நான் சும்மா ஒரு எதுக்கு தான் கேட்டேன், அவ்வளவுதானே? என்ன எது கேட்டீங்க? சும்மா கடுப்பு கிளப்பிட்டு இருக்காதீங்க, கலெக்ஷன் கிளம்புங்க. சம்பத், வாஈஸ்வரி வாடப்பு. மாமா. மாமாப்ள, சின்னையா வந்து கும்பிடுங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சின்னையாக்கு கடைங்களை ஒதுக்கி அதை அவர் தனியா பாக்குற மாதிரி பண்ண போறேன். கூடிய சீக்கிரத்துல அவரை உங்க சேர்ல உட்கார வச்சு இந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ண வைக்க போறேன் மாமா. இதுக்கு உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும் மாமா. சம்பத் சார். என்ன சூரி? சார், ஒரு முக்கியமான விஷயம். சக்தி சார் கிட்ட ஏற்கனவே இதை பத்தி சொல்லிட்டேன், இப்ப உங்ககிட்டயும் சொல்லிடுறேன். நீங்க பாக்குற நடப்பாத கடைகள்ல ஒரு 50 கடைகளை சின்னையாவுக்கு பிரிச்சு கொடுங்க, அவர் அதை பார்த்து பாரு. சின்னையா, சக்தி சாரும் சம்பத் சாரும் ஆளுக்கு 50 கடைங்க கொடுப்பாங்க, நீங்க தான் அதை பாத்துக்கணும். மாப்பிள்ளை, நீ இந்த தொழில இறக்குறத பத்தி எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. மாப்பிள தாராளமா வரட்டும், வட்டி கொடுக்கட்டும், கலெக்ஷன் வாங்கட்டும். ஆனா நான் என் ஏரியால இருந்து ஒரு கடையை கூட விட்டு கொடுக்க மாட்டேன். அவனை புதுசா கடைகளை பிடிக்க சொல்லு, கஸ்டமரை பார்க்க சொல்லு. சம்பத் சார், என்னால எதுக்கு நம்ம கம்பெனிக்குள்ள புதுசா ஒரு பிரச்சனை? மாமா சொல்ற மாதிரி அவர் கடைங்க எல்லாத்தையும் அவரே பாத்துக்கிட்டோம். நான் சித்தப்பு கிட்ட இருக்கிற 50 கடை இருக்குல்ல, அதை நான் பாத்துக்கிறேன். என்ன சித்தப்பு, இதுவே போதும். இசு சின்னையா, நீங்க கொஞ்சம் பேசாம அமைதியா இருங்க. இல்ல இசு, நான் என்ன சொல்றேன் சொல்றத நீங்க கேப்பீங்களா மாட்டீங்களா? பேசாம இருங்க. சம்பத் சார், உங்ககிட்ட உங்க ஏரியால 50 கடைய சின்னையாவுக்கு கொடுங்கன்னு நான் பெர்மிஷன் கேக்கல. உங்க ஏரியால 50 கடைய சின்னையா பாத்து பாருன்னு நான் இன்ஃபார்ம் பண்றேன். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நல்லா புரியுது, ஆனா நீ தான் புரியாம பேசிட்டு இருக்க.